ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஸ்வாட் பிரின்சிபல், ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமா இருக்கும். முதல்ல ஸ்ட்ரெங்த், நம்ம யாரு அப்படிங்கறது, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளால என்ன முடியும், நம்மள எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இன்னும் மிகைப்படுத்திக்கணும் அப்படிங்கறது நம்மளோட ஸ்ட்ரெங்கத்தை வச்சுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரெங்கத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படிங்கறதுனா நம்மளால இன்னும் வாழ்க்கையில பெஸ்டா கொண்டு வர முடியும். ரெண்டாவது வீக்னஸ், கண்டிப்பா நம்மளுக்கு நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சாகணும். ஏன் அப்படிங்கறதுனா, நம்மளுக்கு தெரியலன்னா மற்றவங்க நம்மள அட்டாக் பண்ணுவாங்க நம்மளோட வீக்னஸ்ல. ஸோ நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சு அதை இன்னும் இன்னும் கம்மி பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி வீக்னஸை கம்மிப்படுத்திக்கணும். மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம எப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணுறோமோ அப்போதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுபடியும் மறுபடியும் கிடைச்சிட்டே இருக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு வரும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராபே பண்ண முடியும். கடைசிங்கிறது த்ரெட்டு, கண்டிப்பாக காலை மெதுவாக மெதுவாக வச்சு தான் நம்மளால நடக்கணும். அப்போது என்ன த்ரெட் வருது, என்னெல்லாம் காஷியஸாக இருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்.